Welcome to ARS Shine. இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சம்மர் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு, ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் 4 tablespoons ஆஃப் கோதுமை எடுத்திருக்கேன். இந்த கோதுமை மாவை அப்படியே வறுக்கணும். இப்போ நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்தாச்சு. வறுத்த மாவை வேறொரு கிணத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு கிணம் எடுத்துருக்கேன், அதில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாச்சு. வந்து 1/2 liter இங்கு பால் எடுத்துக்கிறோம். இதுலேயே ஆட் பண்ணிடுறோம். இந்த கடாயிலேயே இது நல்லா திக்கார வரைக்குமே, இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் பால் பாயில் ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ள நம்ம வந்து இதில் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தோசை மாவு பதத்தில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோதுமை மாவை நல்லா க்ரீமியாக மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து பால் நல்லா பாயில் ஆகிடுச்சு. தேவையான அளவு வந்து சர்க்கரை ஆட் பண்ணணும். நான் ஒரு 10 spoons போடுறேன் சர்க்கரை. அதாவது 10 spoons 1 cup ஆஃப் சர்க்கரை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஓகே, சர்க்கரை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறமா சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகணும். அது வரைக்கும் இப்படி நல்லா கிண்டி விட்டுட்டே பண்ணிட்டியா. இப்போ வந்து சர்க்கரை போட்டாச்சு. நல்லா இது பாலில் நல்லா சர்க்கரை மெல்ட் ஆகிடுச்சு. மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணதை அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கட்டி சேரக்கூடாது. நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டி சேராத அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் தான் மிக்ஸ் பண்ணணும். பண்ணலாம்.
நம்ம நல்லாவே mix பண்ணிட்டே இருக்கணும் கட்டி செய்ய கூடாது அதே மாதிரி அடியும் பிடிக்க கூடாது அதனால நம்ம வந்து திக்கான பாத்திரம் எடுத்துக்கணும் இப்போ நல்லா ஆயிடுச்சு நல்லா இந்த மாதிரி ஆயிடுச்சு சோ ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆறனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு மிக்ஸில அடிச்சிடலாம் பால்ல கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணிய நம்ம மேங்கோ எடுத்திருக்கோம் இல்லையா அதை வந்து ஸ்லைஸா கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறோம் அரைச்சி வச்சிருக்கோம் அதை வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நல்லா க்ரீமியா இருக்கு நம்மளோட ஐஸ்கிரீம் லெவல் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த கார்னர்லாம் கொஞ்சம் லெவல் பண்ணிக்கலாம் இப்போ இதோட மூடி வச்சு இதை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சுருக்கோம்